மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் சூரப்பாவும் இணைந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை கபலீகரம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மோசமான செயலை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதோடு தொடர் போராட்டங்களை நடத்தியினுடைய விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் தற்பொழுது எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை என சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வெறும் வாயளவில் சொன்னால் மட்டும் போதாது தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு உடனடியாக எங்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை என எழுத்துப்பூர்வமாக எழுதி அனுப்புவதோடு பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க பிரிப்பதற்கான எடுத்த முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆலோசனை இல்லாமல் அவர்களோடு ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக மாணவர்களிடமே கட்டணம் வசூலிக்கலாம் என கடிதம் எழுதிய இந்த சூரப்பாவை உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும் டிஸ்மிஸ் செய்யலைன்னா இந்திய மாணவர் சங்கம் ஒரு வலுவான போராட்டத்தை நடக்கும் இந்த பல்கலைக்கழகம் இன்னும் சூரப்பாவினுடைய அப்பா வீட்டு சொத்து கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தில் உருவான பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை பிரிக்கவோ இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய பேரை எடுப்பதோ இல்லை மாணவர்கள் மீதான கட்டணத்தை உயர்த்துவதோ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் சூரப்பாவுக்கும் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது இவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆதரவு அளித்தால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தூக்கி எறியப்படும் இந்திய மாணவர் சங்கம் வலுவான போராட்டத்தை இந்த மத்திய பிஜேபி அரசாங்கத்திற்கும் அதிமுகவிற்கும் எதிரான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்லும் தேர்தலில் மன்னக்கவை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை மாணவர்கள் செய்வோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்